கோபிரெட்டிப்பட்டி அடுத்த மேலையானூரில் கொரோனா ஊரடங்கால் தக்காளியை வாங்க வராத வியாபாரிகளால் செடிகளில் அழுகி வீணாகி வரும் தக்காளிகள். சாலையில் தக்காளி பழங்களை கொட்டும் விவசாயிகள். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்மிட்டி, மேலையானூர், வெங்கடசமுத்திரம், மஞ்சவாடி, மொனசி, முள்ளக்காடு, தென்கரை கோட்டை, பயிர் நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 1500-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தற்போது கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் முழு ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் தக்காளி பழங்களை வாங்கி செல்ல வராததால் செடிகளில் பழங்கள் அழுகி வீணாகி வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா பரவலின் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. ஊரடங்கின் காரணமாக வியாபாரிகள் யாரும் தக்காளி பழங்களை வாங்கி செல்ல முன் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் தக்காளிக்கு உரிய விலை கொடுப்பதில்லை எனவும் தக்காளி சாகுபடி செய்வதற்கு 1 ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவாகிறது. கொரோனாவின் 2வது அலையின் காரணமாக தக்காளியின் விலை மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் தக்காளி பறிப்பதற்கு கூட ஆட்கள் வருவதில்லை. இப்பகுதியில் இருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு தக்காளிகள் ஏற்றுமதி செய்து அனுப்பி வைக்கப்படும். வெளி மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டிய தக்காளிகள் தற்போது பெட்ரோல் விலை ஏற்றத்தினால் தக்காளி பழங்களை ஏற்றி செல்ல வாகனங்கள் கூட முன் வருவதில்லை. தக்காளிகளை விற்க முடியாமல் தக்காளி பழங்களை பறித்து ஆற்றில் கொட்டிவிட்டும் சாலை ஓரங்களில் தக்காளி பழங்களை கொட்டிவிட்டும் செல்கின்றனர் விவசாயிகள். ஆகவே தமிழக அரசு இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.